வணக்கம் வணக்கம் சக்திக்கு நன்றி. எங்கள் சேனலில் வந்த வியூஸ்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இவையெல்லாம் நான் 2 வருடமாக பாவித்த பின் தான் அதன் பயன்களை நான் நன்றாக உணர்ந்தபின் உங்களுக்கு அறிய தந்தேன். அதே போல் இன்று நாங்கள் பார்க்க போவது இந்த மழை காலங்கள் குளிர்காலங்களில் டீ காஃபி 2ஐயும் ரீப்ளேஸ் பண்ணும் முகமாக நான் காலையில் எடுக்கும் வெதுவெதுப்பான ஆரோக்கிய பானம், மூலிகைகள் மற்றும் கிச்சனில் இருக்கும் அனைத்து பொருட்களை வைத்து ஹெர்பல் டீக்கள் வித்தியாசமான வித்தியாசமான முறைகளில் ஒவ்வொரு நாளும் எப்படி நான் செய்கின்றேன் என்று பார்ப்போம். இங்கே பார்த்தால் தெரியும், எங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இதில் உள்ளது. முக்கியமான பொருள் முதலாவதாக பார்க்க போவது சின்ன சீரகம், cumin seeds. நான் கூறுவது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு. நான் எடுப்பது இப்படித்தான் எடுப்பேன். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் பெரிய சீரகம், அதுக்கு 1/2 ஸ்பூன் ஓமம். ஓமம் கூட போட்டால் அதில் கசப்பு தன்மை இருக்கும். நான் இதே அளவில் தான் நான் பாவித்து வருகிறேன். இவை 3ஐயும் நன்றாக கழுவிய பின் 1 கப் நீர் விட்டு 20 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். அதன் பின் 10 நிமிடம் ஆறிய பின் தேனும் 1/2 ஸ்பூன் தேசிக்காய் சாறு போதுமாக இருக்கும் விட்டு இந்த கிளாஸில் வந்தவுடன் இந்த கிளாஸில் தான் அளவாக வரும். அதை காலையில் 5 தொடக்கம் 6 மணிக்குள் எடுக்கலாம். நான் இந்த 12 காய்கறிகளின் ஜூஸ் எடுப்பதற்கு முன் இந்த ட்ரிங்கை எடுப்பது வழக்கம். இந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்டா, சீரகம் சின்ன சீரகம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் எடுக்கும், உடலை சுத்தமாக்கும். மற்றது வயிறு சம்பந்த எந்த பிரச்சனைக்கும் இந்த 3ம் உதவி செய்யும். வயிறு உப்புசமாக இருந்தாலும் சரி, அல்லது மூல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அஜீரணமாக இருக்கும், ஏப்பம், எல்லாவற்றுக்குமே இந்த 3 கொம்போவும் உதவி செய்யும். இது சர்க்கரை நோயை, பிரஷரையும் குறைக்கும். இந்த பெரிய சீரகம் சேர்க்கும் போது வெயிட் லாஸ்டும் கூட ஆகும். அத்தோடு செரிமான பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துவிடும். இந்த ஓமமும் செரிமான பிரச்சனைக்கு உகந்தது, சர்க்கரை நோய்க்கும் உகந்தது. அப்ப இந்த 3ஐயும் சேர்க்கும் போது எங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து வெளிவரலாம். இது முதலாவது நாள் டீ. இரண்டாவது நாள் டீ, சின்ன சீரகம், சிறிய சீரகம் 1 ஸ்பூன், 5 கிராம்பு, 2 ஏலக்காய். இந்த ஏலக்காய் கிராம்பு நான் ஏற்கனவே கழுவி வைத்திருப்பதால் அது திரும்ப கழுவ தேவையில்லை. இந்த சீரகத்தை மட்டும் கழுவி நாங்கள் கொதிக்க வைக்கலாம். இந்த ஏலக்காயின் கிராம்பையும் நான் சிறிதாக தட்டி போட்டுத்தான் போடுவேன். அப்போது சுவை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், அதன் காரமும் பிடித்துவிடும். நான் முழுதாக பவுடர் ஆக்குவதில்லை, இப்படித்தான் பாவித்துக் கொண்டு வருகிறேன். இது 3ஐயும் கொட்டி 2வது நாள் டீயை போடுவோம். இதற்கும் ஒரே அளவு கப் தண்ணி தான், 1 கப் தண்ணி விட்டு அவிய விட வேண்டும். 20 நிமிடம், எல்லாமே 20 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். அதன் பின் வடித்து 10 நிமிடத்தின் பின் லெமன் ஜூஸும் தேனும். நான் எடுப்பது, உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் தேனையும் லெமனையும் விட்டு விடலாம். ஆனா இது ஒரு நல்லொரு வாய்க்கு இதமான சுவையை கொண்டு வரும். இது 2வது நாள் டீ. இந்த கிராம்பு சேர்க்கும் போது பற்களுக்கு உறுதியை தரும். இந்த ஏலக்காய் சேர்க்கும் போது தலையிடி பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரலாம். அத்தோடு செரிமான பிரச்சனையும் சரியாகும். இப்போ 2வது நாளும் பார்த்து விட்டோம். 3வது நாள் டீ, புதினா டீ. இது நான் சேரடம் கிளாஸுக்கு வந்தபின் கற்றுக்கொண்ட டீ. இதற்கு தேவையான பொருட்கள் புதினா நன்றாக கழுவ வேண்டும். புதினாவை அதன் பின் சிறு சிறு துண்டாக வெட்டித்தான் போடுவேன், என்று வெட்டவில்லை. அதை வெட்டிய பின் இஞ்சி 1 பீஸ், இதை விட குறைத்தும் போடலாம். உங்களுக்கு இஞ்சி தேவைப்படாவிட்டால் 1 பீஸ் இஞ்சி, 2 ஏலக்காய். இந்த இஞ்சியையும் ஏலக்காயையும் தட்டி போட்டு 2-3 தட்டி போட்டு that. சுவை அதிகரிக்கும். இப்படி யூஸ் பண்ணும்போது இதுவும் 20 நிமிடம் கொதிக்க வைத்து அதன் பின் 10 நிமிடம் ஆற வைத்து நீங்கள் நாட்டு சர்க்கரை விரும்பினால் நாட்டு சர்க்கரை போடலாம். அல்லாட்டில் தேனும் தேசிக்காய் சாறும் யூஸ் பண்ணியும் குடிக்கலாம், தேசிக்காய் இல்லாவிடலும் குடிக்கலாம். இது புத்துணர்ச்சியை உடனே தரக்கூடியது, செரிமானத்துக்கும் நன்றாக இருக்கும். நாள் பூரா புத்துணர்ச்சியா உணர்வோம் இந்த டீ குடிக்கும் போது. நான்காவதாவது நாள் டீ, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கரும் சீரகம், அத்தோடு நான் சேர்ப்பது கருவேப்பிலை. இது எல்லாவற்றையுமே நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க வைத்து அதன் பின் நீங்க விரும்பினா ஏலக்காயும் சேர்க்கலாம். நான் ஏலக்காய் சேர்ப்பதில்லை. கொதிக்க வைத்து அதன் பின் 10 நிமிடம் ஆற வைத்து சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேனோ சர்க்கரையோ சேர்க்கலாம். அத்துடன் லெமனும் சேர்க்கலாம். நான் ஒவ்வொரு நாளுமே தேனும் தேசிக்காய் சாறும் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உங்களுக்கு அல்சர் பிரச்சனைகள் இருந்தால் அதில் எடுக்காமல் தவிர்க்கலாம். இந்த கருஞ்சீரகம் மாதவிடா பிரச்சனைக்கு உகந்தது. அத்தோடு சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வந்தால் வாரத்தில் 2 நாட்கள் எடுத்து வரும்போது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். செரிமான பிரச்சனையும் முழுதாக குணமடைந்துவிடும். இந்த ஜூஸ்களையும் எடுத்து இந்த காலையில் இந்த ட்ரிங்கும் எடுக்கும் போது 4வது நாளும் இப்போ பார்த்து விட்டோம். 5வது நாள் டீ, கொத்தமல்லி, கொரியண்டர் சீட்ஸ் ஒரு ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன், அன்னாசிப்பூ 2. இந்த அன்னாசிப்பூவையும் நான் முதல் இடித்து காட்டியது போல சிறிதாக தட்டி போட்டு டீ செய்யும் போது சுவை அதிகரிக்கும். இந்த அன்னாசிப்பூ கண்ணுக்கும் உகந்தது. இப்போ பரவி கொண்டிருக்கும் காய்ச்சல் அவற்றையும் இல்லாமல் பண்ணக்கூடியது. இந்த டீக்கும் நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க வைத்து அதன் பின் 10 நிமிடத்தின் பின் தேசிக்காய் சாறும் தேனும் கலந்து பருகலாம், விருப்பமுள்ளவர்கள் மட்டும். தேசிக்காய் சாறு தேன் இந்த சீசனுக்கு பரவும் நோய்களை தடுக்க வல்லது. அதனால் நான் தொடர்ந்து பாவித்து வருகிறேன். இந்த கொத்தமல்லி இந்த கொம்பவும் வெயிட் லாஸ்டுக்கு சிறந்தது. 5வது நாளும் முடித்து விட்டோம். 6வது நாள் டீ எங்களுக்கு டில் சீட்ஸ். இது சிறிய சீரகம் போல் தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். டில் சீட்ஸ் ஒரு ஸ்பூன், சின்ன சீரகம். நீங்க விரும்பினால் டில் சீட்ஸ் 1/2 ஸ்பூனும் போடலாம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று நினைத்தால் 1/2 ஸ்பூனும் போடலாம். அத்தோடு 2 ஏலக்காய் தட்டி போட்டு பாவிக்க வேண்டும். டெல் சீட்ஸுக்கு இன்னும் ஒரு பெயர் சத குப்பை. 2ஐயும் நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க வைத்து பின் 10 நிமிடங்கள் ஆறவிட்ட பின் தேனும் தேசிக்காய் சாறும் சேர்த்து பருகலாம். காட்டுவதெல்லாம் நான் அன்றாடம் பாவித்துக் கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீயாக நானே யோசித்து தயாரித்த டீக்கள் இவையெல்லாம். ஆனால் இவை எல்லாத்திலுமே ஒவ்வொரு வகையான பெனிஃபிட்ஸுகளை அடைந்து கொண்டு இருக்கின்றேன். டெல் சீட்ஸில் கண் பார்வை அதிகரிக்கும். இதுவும் மாதவிடா பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. அடுத்தது 7வது நாள் டீ. அடுத்த டீக்கு தேவையானவை சிறிய சீரகம் 1 ஸ்பூன், ஒரு வெற்றிலை நன்றாக கழுவிய பின் 2 ஏலக்காய் தட்டி போட்டு போட வேண்டும். வெற்றிலையை சிறிது சிறு துண்டாக பித்து நன்றாக கழுவிய பின் கொதிக்க வைக்க வேண்டும். 20 நிமிடம் இதுவும் கொதிக்க வைத்த பின் 10 நிமிடம் ஆற வைத்து தேசிக்காய் சாறும் தேனும் சேர்த்து பருகலாம். இது சளியை வெட்டக்கூடிய, மூக்கால் சிந்தினாலும் சரி, சளியாய் தொண்டைக்குள் இருந்தாலும் சரி, நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி, இந்த வெற்றிலை அந்த சளி அனைத்தையுமே எடுத்துவிடும். இதுவும் நான் தொடர்ந்து வீக்குக்கு 1 நாளாவது எடுப்பது வழக்கம். அடுத்து 8வது நாள் டீ. ஆவாரம்பூ டீ, ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ. இது நான் நினைவாக ஸ்ரீலங்கா ஸ்டோர்லேயோ ஏதாவது இந்திய ஸ்டோர்களில் வாங்க முடியும். 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ், அன்னாசிப்பூ என்றும் சொல்லலாம். ஸ்டார் அனஸையும் ஏலக்காயையும் தட்டி போட்டுவிட்டு ஆவாரம் பூவை நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். அதன் பின்னும் தேனும் தேசிக்காயும் கலந்து தருகலாம். இது சக்கரை நோயை தீர்க்க வல்லது, முக அழகுக்கு நல்லாக வேலை செய்யும், முகப்பருக்களை போக்கும், தலைமுடிக்கு உதவும், தலைமுடியை வளர வைக்கும், பிரஷரை குறைக்கும். இதில் எத்தனையோ பெனிபிட்ஸுக்கள் இந்த ஆவாரம் பூவில் இருக்கிறது. இதுவும் நான் தொடர்ந்து பாவிப்பதால் கிழமைக்கு 1 நாளோ 2 நாளோ எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். மலச்சிக்கலுக்கு மிக உகந்த டீ இந்த டீ. அடுத்தது 9வது நாள் டீ. சின்ன சீரகம் 1 ஸ்பூன், துளசி இலைகள் 10 லிருந்து 15, தூதுவளை இலை, இவை எல்லாவற்றையுமே நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க வைத்து 10 நிமிடம் ஆறிய பின் தேனும் தேசிக்காயும் கலந்து பருகலாம். இது உடற்சோர்வு, தலையடி, காய்ச்சல், இருமல் எல்லாவற்றையுமே போக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வல்ல டீ கூட இது. இந்த துளசி, தூதுவளை, இருமல், சுவாச பிரச்சனை, இருமல், தடிமன் எதுவாக இருந்தாலும் உடன் நிவாரணம் தரக்கூடிய டீ இந்த டீ. அப்போ உங்களுக்கு தடிமனோ காய்ச்சலோ வந்து விட்டதாக உணர்ந்தால் இந்த டீயை போட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட எடுக்கலாம். வளமையாக 1 தடவை மட்டுமே எடுக்கின்றேன். அடுத்தது 10வது நாள் டீ. கருவாப்பட்டை, கருவாப்பட்டை சிறிதளவு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை. கிராம்பு, ஏலக்காய், கருவா, லவங்கப்பட்டை, வெட்டை சிறிதாக பொடித்துவிட்டு கொத்தமல்லி விதையை நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் 1 கப் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 10 நிமிடத்தின் பின் எடுக்கலாம். இதுவும் காய்ச்சல், இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணக்கூடியது, காய்ச்சல், தடிமன், தலையடி எதுவாக இருந்தாலும் மாற்றவல்லது. வயிறு அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள், மூல பிரச்சனை இருப்பவர்கள் இந்த கராம்பை, கருவாவை தவிர்ப்பது நல்லது. இதற்கும் தேனும் தேசிக்காய் சாரும் சேர்த்து அருந்தலாம். உங்கள் விருப்பத்துக்கு விரும்பினால் எடுக்கலாம், இல்லாட்டில் இதை எடுக்காமலும் விடலாம். எடுத்தால் கூடுதலான வைட்டமின் சி எடுக்க முடியும் இதன் மூலம். அடுத்தது 11வது நாள் டீ. மஞ்சள் 1 துண்டு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, திப்பிலி லோங் பெப்பர், லோங் பெப்பர் 4 அல்லது 5. இதுவும் காய்ச்சல், தடிமன் அனைத்தையுமே போக்கக்கூடியது, சளியை வெகுவாக வெட்டக்கூடியது. இந்த திப்பிலியையும் இஞ்சியையும் தட்டி போட்டுவிட்டு சின்ன சீரகத்தையும் கொத்தமல்லி விதையையும் நன்றாக கழுவிய பின் 20 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பின் 10 நிமிடத்தின் பின் தேனும் தேசிக்காயும் கலந்து எடுக்கலாம். இந்த மஞ்சள் துண்டு கூட இஞ்சியோடு சேர்த்து தட்டி போட வேணும். மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது. கிழமையில் 2 நாள் இப்படி எடுக்கும் போதே இந்த காய்ச்சல் கிட்ட வருவதை, டெங்கு காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் கிட்ட வராது. இன்ஃப்ளமேஷன் அதிலிருந்தும் விடுபடலாம். உடம்பில் வலிக்கள் எல்லாமே எங்களை விட்டு போகணும். பன்னிரண்டாவது நாள் டீ. 1 ஸ்பூன் சிறிய சீரகம், 5-6 மிளகு, வெற்றிலை 1 நன்றாக கலவ வேண்டும். அதன் பின் சிறிதாக வெட்டி போட்டு போடலாம். ஏலக்காய் 2, ஏலக்காயையும் மிளகையும் சிறிதாக தட்டி போட்டு போட வேண்டும். சின்ன சீரகத்தை நன்றாக கலவிய பின் 20 நிமிடம் எல்லாவற்றையும் கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பின் 10 நிமிடத்தின் பின் தேனும் தேசிப்புளியும் சேர்த்து எடுக்கலாம். இது சளி, காய்ச்சல், இருமல், பிரஷர் எல்லாவற்றையும் குறைக்க வல்லது. உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு மிக மிகவும் சக்தி வாய்ந்ததாக வேலை செய்கிறது. 13வது நாள் டீ அதிமதுரம். அதிமதுரம் எல்லாருக்குமே தெரிந்ததாக இருக்கும். ஒரு ஆளுக்கு டீ என்றால் இதில் அரைவாசி காணுமாக இருக்கும். இதை அரைவாசியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு துண்டும் ஒயிட் பெப்பர், வெள்ளை மிளகு, இதில் ஒரு 4-5 மிளகுகளும், சின்ன சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன். இது இருமல் இருக்கும் போது, தொண்டை நோய், இருமல், தொண்டை திறக்க முடியாமல் இருக்கும் போது இந்த டீ சூப்பரா வேலை செய்யும். இதையும் நன்றாக கழுவி மிளகை தட்டி போட்டுவிட்டு மற்ற கொத்தமல்லி விதையையும் சிறிய சீரகத்தையும் கழுவி 20 நிமிடம் கொதிக்க வைத்த பின் தேசி புளியும் தேனும் கலந்து எடுக்கலாம். இது தொண்டை நோய் இருந்தால் ஒரு நாளைக்கு 2-3 தடவை தொடர்ந்து எடுக்கும் போது நல்ல மாற்றத்தை அடையலாம். 14வது டீ பேலே. பொதுவாக இந்த எல்லா கடைகளிலுமே எடுக்கக்கூடியது. 2 அல்லது 3 இலை காணும், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 4, 3, 4, 5 உங்கள் விருப்பம். மேக்சிமம் 5 கிராமுக்கு மேல் எடுக்க தேவையில்லை. அதற்கு கூடுதலான காரம் அதிகமாக இருப்பதால். இதுவும் வயிற்று பிரச்சனைக்கும் ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், சர்க்கரை நோயை குறைக்கும், சீசனல் ஃப்ளூ எல்லாவற்றையுமே இல்லாமல் எடுக்கும். இதுதான் இந்த வீடியோவின் எங்களுடைய கடைசி டீ. இத்தோடு தேன் விருப்பம் இல்லாதவர்கள், இருமல் இருக்கும் போதோ காய்ச்சல் இருக்கும் போதோ இந்த பனம் கற்கண்டை சேர்த்து நாங்கள் தயாரிக்கும் டீயில் போட்டு எடுக்கலாம். இது சுவையும் நன்றாக இருக்கும், உடனே இருமல் போய்விடும். இதற்காக இவ்வளவு தூரம் செப்பரேட்டாக டீ மேக் பண்றோம்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாவற்றையுமே ஒன்றாய் போட்டால் அது ஏதோ ஒரு சுவைதான் வரும். இது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சுவையில் இருக்கும், வித்தியாசமான அனுபவங்களையும் தரும். இதற்காகத்தான் நான் இப்படி செப்பரேட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டீயாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். எந்த விண்டராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, சீசனுக்கு வரும் எந்த வியாதியும் எங்களை அணுகாமல் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு இது பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் தயாரித்து பார்த்து பலனை அடையலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.